ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்கோட ஃபுல் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். அதனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் தெளிவாக கேட்டிங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது அதாவது டிஎன்இஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், இது அண்ணா யூனிவர்சிட்டி மூலிமா நடத்துகிறாங்க. இதோட கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ டு இசட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து June 23 வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்து ஒரு 5 நாள் 6 நாள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது இந்த கவுன்சிலிங்கோட கால் ஃபர் வரும் அப்போ தான் சரியா. 10 டேட்டிவாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே ஒரு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டை விட நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஆன்லைன் கவுன்சிலிங்காக இல்லை ஆஃப்லைன் கவுன்சிலிங்லாம் கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நமக்கு இருக்க போகுது. சரி சார், இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லேப்டாப் வேணுமா, இல்லை நெட் சென்டர் போகணுமா, இல்லை மொபைல்லே நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கேயுமே நீங்கள் போக தேவையில்லை. உங்களுக்கு இருக்கிற எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா மொபைல், அந்த ஒரு மொபைல் போதும், நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி போதும் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்கை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம் சரியா. அப்போ உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்துடும் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12th மார்க் ஷீட் வந்து உங்கள் கையில் கிடச்சிரும். ஒரு அதாவது அதாவது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்த பின்னாடி நமக்கு டம்மி மார்க் ஷீட் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மார்க் ஷீட் வந்து கொடுப்பாங்க சரியா. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். மார்க் ஷீட் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிசி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இஷ்யூ பண்ணிடுவாங்க. நமக்கு தேவையான அதாவது பேசிக் டீட்டெயில்ஸ் உரிய நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th மார்க் ஷீட், இந்த 12th மார்க் ஷீட்டோட டம்மி மார்க் ஷீட் இருக்குது. அது வந்து அது அதாவது இந்த அப்ளை பண்ணும்போது இதுதான் உங்கள் கையில் இருக்கும் சரியா. அப்புறம் டிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுச்சுன்னா, ஏன்னா நிறையா கேட்டகரிஸ் வரும், அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அதாவது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஓகே தான், இல்லை காலேஜில் போய் நீங்கள் வாங்கி கொடு, காலேஜ் போன பின்னாடி வாங்கினாலும் அது வந்து ஓகே தான் சரியா. இந்த மாதிரி பேசிக் அதாவது ஆதார் கார்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணும், கலெக்ட் பண்ணி நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மெட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணும் மாற்றணும். அது என்ன சார் டிஜிட்டல் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டிஜிட்டல் ஃபார்மெட் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் சரியா. அப்போ டிஎன்இஏ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த வெப்சைட்டில் போய் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். அதில் தான் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. உங்களோட ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட சிக்னேச்சர், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுருங்க. முக்கியமாக உங்களுக்கு தேவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மெயில் ஐடியும், ஒரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்க மெயில் ஐடி சரியா, ஆக்டிவாக இருக்க மெயில் ஐடியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்க ஃபோன் நம்பர். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்கம் நாட் அதாவது ஈஸி பண்ணாதனால இன்கம் வந்து என்ன இல்லை வர்றதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன, இந்த மாதிரிலாம் நிறையா வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே எதில் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயில் அதாவது ஆக்டிவாக இருக்க மெயிலுக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபோன் நம்பருக்கும் தான் எல்லா இன்டிமேஷனுமே வரும். அதனால் உங்களுக்கு முத முக்கியமான தேவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மெயில் ஐடியும் ஒரு ஆக்டிவாக இருக்க ஃபோன் நம்பரும் உங்களுக்கு தேவை. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் அமௌண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணும் பே பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அமௌண்ட் சரியா, கவுன்சிலிங் அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட், இந்த அதாவது நம்ம இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, இந்த ப்ராசஸ் கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வரும். அந்த 500 நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது கவுன்சிலிங் வந்து நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சோடனே நம்ம வந்து நீங்கள் கவுன்சிலிங்லாம் ரெடி ஆகிட்டீங்க, உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடிஞ்சிடும் சரியா, எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒன்றா இருக்குது அதாவது ஒழுங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில பேர் ஒழுங்காக அப்லோட் பண்ணிக்க மாட்டேங்க, அதனால் திரும்ப அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேண்டம் நம்பர் சரியா, ரேண்டம் நம்பர் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா. அப்போ ரேண்டம் நம்பர் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. அந்த ரேண்டம் நம்பர்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்போ ரேண்டம் நம்பர் வந்து நமக்கு என்ன சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க.
அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேண்டம் நம்பர் வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேங்க் ஜென்ரல் ரேங்க் தனியாக, கம்யூனிட்டி ரேங்க் தனியாக நமக்கு என்ன உணவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்னா என்ன, கம்யூனிட்டி ரேங்க்னா என்னன்னு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுவிட்டோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்ன பண்ணுறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போ சொன்ன வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ எந்த ரேங்க் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் வந்து ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க். ரெண்டு ரேங்க்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் தான், சரியா? அப்போ ஜென்ரல் ரேங்க் ஏன் சார் முக்கியம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஜென்ரல் ரேங்க் தான் நமக்கு என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளே ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீ, ரவுண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லி நம்மளே பிரிக்கிறதுக்கு இந்த ஜென்ரல் ரேங்க் வந்து உதவும், சரியா? அப்போ ரேங்க் வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அப்போ தான் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தா நமக்கு கொடுப்பாங்க. ரவுண்ட் ஒன் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும், ரவுண்ட் டூ வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீக்கு நமக்கு எது வந்து எதை வச்சு பிரிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் பிரிப்பாங்க, சரியா? அதை பிரித்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ரவுண்டுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அவ்வளோதான், இந்த ஜென்ரல் ரேங்கோட யூஸ் வந்து இவ்வளோ தான். எந்த ரவுண்டு நீங்கள் தெரிஞ்ச பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆக போகிறது அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ரேங்க் தான். இந்த கம்யூனிட்டி ரேங்க் என்னன்னு சொல்லி, கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பிசியாக இருக்கலாம். அப்போ பிசியில் தனியாக என்ன பண்ணுவோம்னா ஒரு ரேங்க் வரும். பிசியில் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்காக இருக்கலாம், ஆனால் ஜென்ரல் ரேங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரேங்கோ இல்லை 60 ரேங்கோ இருக்கலாம். இந்த மாதிரி வேரி ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூன்னு பிரிக்கிறதுக்கு மட்டும் தான் ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஷெடியூல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 10 நாளில் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி நம்ம வந்து 5000 நம்ம ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? எல்லா பேருமே நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 பே பண்ணணும். இந்த 5000 பே பண்ணுறதுக்கு தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நெட் சென்டரில் போய் அவங்கள்ட்ட 5000 கொடுத்து உங்கள் அக்கௌண்ட் மூலமா நீங்கள் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க, சரியா? உங்கள் ஒன்று உங்கள் ஃபாதரோ இல்லை உங்கள் மதரோ இல்லை உங்கள் ரிலேட்டிவோட அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் நீங்கள் கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்கல, நான் ரீஃபண்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடும். இல்லைனா நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி நான் எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டில் அனுப்புங்கன்னு சொல்லி இன்னொரு உங்களோட அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் வச்சுக்கிறது என்னென்னு ரொம்ப நல்லது. அப்போ 5000 பே பண்ண பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருங்க. அப்போ கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து 5000 எல்லா பேருமே என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பே பண்ணி தான் ஆகணும். இந்த கவுன்சிலிங் 5000 ஃபீஸ் வந்து எங்கே போகும் சார் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து காலேஜுக்கு போயிடும். எந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜுக்கு என்ன ஆயிரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5000 நீங்கள் என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். நீங்கள் திரும்ப என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் குறிப்பிட்ட ஃபீஸ் வந்து கட்டுவீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 5000 கழிச்சுக்குவாங்க. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டுக்கு நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்காக தான் நம்ம இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய வீடியோலாம் பாருங்கள். எந்தெந்த காலேஜ், அதாவது ஆல்ரெடி நம்ம நிறையா காலேஜை பற்றி ரிவ்யூ வந்து நம்ம போட்டிருக்கோம். வரக்கூடிய நாட்களில் நிறையா ரிவ்யூஸ் வந்து உங்களுக்காக நம்ம போட போகிறோம். அப்போ அந்த ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த காலேஜில் நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ வர காலேஜ் எது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கரியர் வந்து எந்த காலேஜ் செட் ஆகும் சொல்லி நீங்களாக என்ன போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் இப்போயே நீங்கள் லிஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றில் வந்து லாஸ்ட் ஒன், அதாவது எத்தனை சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து என்ன கிடையாது உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் 10 காலேஜ் தான் நீங்கள் கொடுக்கணும், 20 காலேஜ் தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அது வந்து எத்தனை காலேஜ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் 700 காலேஜ் இருக்குது. 700 காலேஜில் 700 பிரான்ச் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தா நீங்கள் அது வந்து உங்களுக்கு என்னான்னு சொல்லி பார்த்தா அது வந்து இவ்வளோ தான் அப்படின்னு எந்த மினிமமும் கிடையாது. இப்போ ஏன்னா ஒரு காலேஜில் 15 பிரான்ச் இருக்கலாம். இப்போ ட்ரிபிள் இருக்கலாம், இசி இருக்கலாம், அதே மெக்கானிக்கல் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு காலேஜில் நீங்கள் 15 ஆப்ஷன் கொடுக்க முடியும். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அதனால தான் நீங்கள் வந்து ரவுண்ட் ஒன்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எல்லா காலேஜுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களால் கொடுக்க முடியும். ஏன் சார் ரவுண்ட் டூவில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் மெயின் கேம்பஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்லேயே அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் ஃபில் ஆயிரும். அப்போ ரவுண்ட் டூ பசங்களுக்கு என்ன இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்னோட அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் காட்டவே காட்டாது. அப்போ என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதனால தான் சொல்கிறது ரவுண்ட் ஒன்னுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது, சரியா? அப்போ இந்த மாதிரி கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம என்ன பண்ணி முடிச்சிடுவோம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடித்தோடனே நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கம்ப்யூட்டராக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தத வச்சு டென்டேட்டிவாக உங்களுக்கு இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தினா, உங்களுக்கு அசைன் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, உங்கள் மெயிலுக்கு வந்துடும். சரியா, இதுதான் நீங்கள் எடுத்த கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு, இந்த பிரான்ச் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெயிலுக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தா டென்டேட்டிவாக ஒரு காலேஜ் வந்துடும். சப்போஸ் அந்த காலேஜ் பிடிச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா, ஒரு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த காலேஜ் பிடிச்சிச்சுன்னா இதை ஓகே பண்ணுங்க, இல்லை இந்த காலேஜ் பிடிக்கலை எனக்கு வந்து, இதை விட பெஸ்ட்டான காலேஜ் வந்து உங்களுக்கு மேலே இருந்தால் என்ன பண்ணுங்கள் எனக்கு கொடுங்க, இல்லை இந்த அதாவது இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, நான் அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் போய்க்கிறேன். நாலாவது ஆப்ஷன் வேணால் எனக்கு கவுன்சிலிங்கே வேணால், நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் வரும். இந்த நாலு ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து காலேஜ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்துருச்சா நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, ஓகே உங்களுக்கு அந்த காலேஜ் வந்துடும், நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் அந்த லெட்டர் வந்துடும், நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், குறிப்பிட்ட டேட் கொடுப்பாங்க, அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வரல அப்படின்னா, அங்கே என்ன ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்ததில் ஒரு பத்தாவது காலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. சரியா, பத்தாவது காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா, அங்கே செகண்ட் ஆப்ஷனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பத்தாவது காலேஜில் நான் கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் பத்தாவது காலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, அப்போ இந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, இந்த ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கலை, இதுக்கு மேலே ஏதாவது பெஸ்ட்டான காலேஜ் இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு மேலே அப்படின்னா, ஒன்றுலேருந்து ஒன்பதாம் நம்பது வரைக்கும் நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த காலேஜஸ் சரியா, அதில் எது பெஸ்ட்டான காலேஜோ அது உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லி கிடைக்கும், இல்லைனா பழைய காலேஜை நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷனுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாக என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் எனக்கு இந்த காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும் போது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாப்லேருந்து டாப்னால் என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தா, அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஇஜி கேம்பஸ், அப்புறம் ஏசிடி கேம்பஸ், அப்புறம் எம்ஐடி கேம்பஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி காலேஜ், இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா, டாப் காலேஜாக நீங்கள் என்ன பண்ணும் கொடுத்துட்டே வந்து, அதுக்கப்புறம் எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு மைண்டில் ஒரு காலேஜ் வச்சுருப்பீங்க, அந்த காலேஜ் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா பை லக்கில் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோன்னா, நல்ல சாய்ஸ் ஃபில்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆர்ட், அது வந்து ஒரு கலைன்னு கூட சொல்லலாம். அந்த கலை தெரியாமல் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுறதில்ல, நல்ல மார்க் வாங்காமல் என்ன பண்ண, சாரி நல்ல காலேஜ் கிடைக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியல, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாமல் எனக்கு வந்து இந்த காலேஜ் தான் தெரியும், எனக்கு வந்து இந்த காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து காலேஜை மட்டும் கொடுத்துருது, இல்லை பத்து பிரான்ச்சை மட்டும் கொடுத்து என்ன பண்ணுறது முடிச்சுடுது. அப்போ அவங்களுக்கு நாட் அலாட்டன்னு வரது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமான காலேஜ் கொடுக்க முடியுமோ கொடுங்க, எந்த அளவுக்கு பெஸ்ட்டான காலேஜ்லேருந்து ஒஸ்ட்டான காலேஜுக்கு வர முடியுமோ அந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். இப்போ நான் ஏ டு இசட் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தேன் உங்களுக்காக சொல்லிவிட்டு, இதில் நிறையா உங்களுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டவுட் வரும், அந்த டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கவுன்சிலிங் ஆரம்பித்த பின்னாடி நம்ம ஈச் அண்ட் இப்போ நான் வந்து வேகமாக சொல்லி முடித்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவாக நான் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். வரக்கூடிய நாட்களில் காலேஜ் ரிவ்யூ வீடியோ உங்களுக்காக காத்துட்டுருக்கு. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெடி ஆகிறதுக்கு இந்த காலேஜ் ரிவ்யூ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.